ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நாங்கள் கண்டிப்பாக ஒரு வால்பேப்பரை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒன்று அந்த மொபைல் ஃபோனுக்கே வாரதாக இருக்கும், இல்லைனா நாங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அது மாதிரியான வால்பேப்பர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வால்பேப்பர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக ஒரு நாலு பேரை கவரும் வகையில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரியான ஒரு வால்பேப்பரை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வால்பேப்பரை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அதை பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஷாக் ஆகி நிற்பாங்க, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அப்படியான ஒரு ஆப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆண்ட்ராய்ட் மொபைல் பாவிக்கிற எல்லாருக்குமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் அதை விரிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போ உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கிற கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை சிங்கள மொழியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. என்னோட முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் அது உங்களுக்கு சைடில் காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்ன மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லேட் பண்ணாமல் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல், நான் செந்தில். அப்படின்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் ஸ்க்ரீனை சும்மா தெரிக்க விடலாம். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முதல்லையே பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வால்பேப்பர், அதாவது அயன்மேன். ஏன்னு சொல்லி சொன்னால் அது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனோட மூமெண்ட், அதாவது அவர் உள்ளே இருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும், ரியலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட மூமெண்ட். நான் கிட்ட எடுத்து காட்டுறேன், அவரோட முகத்தோட மூமெண்ட் தெரியும். அது எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்கும். 3D இஃபெக்ட் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. இப்படி ஒரு வால்பேப்பரை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டினீங்கன்னா சத்தியமாக உசுர விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் இன்னொரு வால்பேப்பரை பற்றி பார்க்கலாம். இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், ஜோக்கர். இதுவும் ஒரு செம்ம வால்பேப்பர். பார்த்திங்கன்னா அதனோட இஃபெக்ட் வந்து செம்மையாகவே இருக்கும், அதாவது 3D குவாலிட்டி வேறு லெவல். நீங்கள் கிட்டத்தட்ட இவரோட காதுகள் ரெண்டை கவனிச்சிங்கன்னா விளங்கும் அதனோட மூமெண்ட். இந்த பக்கம் சரிச்சிங்கன்னா அவரோட முகம், அதோட இந்த காது ஒரு பக்கம் லேசாக மறையுது. நீங்கள் அப்படி சைடுக்கு திருப்பினீங்கன்னா அவரை நேராக பார்க்கலாம். இது வந்து ரியலாக உள்ள ஒரு ஆள் இருக்கிற ஃபீல் இருக்கும். எப்படி செம்மையாக இருக்குது இல்லை? அடுத்த வால்பேப்பரை பார்ப்போம். இதில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அதனோட இஃபெக்டை பார்த்துக்கிற கூடியதாக இருக்கும். இப்போ இன்னொரு வால்பேப்பரை பார்ப்போம். இது ஒரு இயற்கையான வால்பேப்பர், அதாவது குருவி, காடு, பூக்கள். அப்படி இதில் பார்த்திங்கன்னா இந்த லேயர் தனித்தனியாக தெரியும். காடு வேறையா, இந்த குருவி வேறையா, இந்த பூக்கள் வேறையாக தெரியும். நீங்கள் இந்த குருவியோட சொண்டை கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ அது வெளியில் இருக்குது. இதை மூவ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த சொண்டு அந்த பூவுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி அது ஃபுல்லாகவே தெரியும். உங்களுக்கு நல்லா கவனிக்கிறதுக்காக நான் அந்த பாயிண்ட்டை காட்டினேன். இப்போ கேலக்ஸி வால்பேப்பரை பார்க்கலாம். இப்போ சூரியன் உதிக்கிற மாதிரி தெரியும். இதில் அவ்வளவா உங்களுக்கு பார்த்துக்கிற கூடியதாக இருக்காது, அதனால் நான் வேற ஒரு வால்பேப்பரை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வால்பேப்பரை பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க, அதனோட இஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்ட எடுத்து காட்டுறேன், அதாவது அந்த உருண்டை வடிவம் வந்து எவ்வளோ எஃபெக்டாக தெரியுதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதில் அடிக்கடி ஸ்டார்ஸ் க்ரொஸ் ஆகிற மாதிரி காட்டும். செம்மையாக இருக்குல்ல? அடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்காவும் அயன்மேனும் ஒரு மோதிக்கிற சீன் தான் இது. இந்த தீமும் செம்மையாகவே இருக்கும். அதனோட இஃபெக்டை நீங்கள் பார்க்கணுன்னா
கேப்டன் அமெரிக்காவோட காதை கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஃபுல்லாக அவரோட காது தெரியாது, இப்போ மூவ் பண்ணுறத பார்த்திங்கன்னா அவரோட காது தெரியும். அது ஃபுல்லாகவே அந்த எஃபெக்ட் தெரியும். நான் உங்களுக்கு நல்லா கவனிக்கிறதுக்காக, ஈஸியாக கவனிக்கிறதுக்காக நான் அந்த பாயிண்ட்டை காட்டுறேன். இது அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ ஹீரோஸ் எல்லாம் பார்த்தாச்சு, நாங்கள் ஒரு வில்லனை பார்ப்போம். இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவர் நம்ம பெரிய மாமா தானோஸ். கெட்ட பய சார், எல்லாரையும் போட்டு தள்ளணுன்னே கத்தி எடுத்துக்கிட்டு சுற்றினவர், கடைசியாக காலி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஃபோட்டோவில் செம்மையாகவே இருக்காருல்ல, அதுலேயும் இஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம சின்ன மாமா, இவர் சூடாகிட்டார்னா மண்டையில் நெருப்பறியும், அதை கண்டுக்கிறாதீங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் செம்மையாகவே இருக்கும். இது ஜோக்கரோட இன்னொரு வால்பேப்பர், இதுவும் செம்ம டெரராக இருக்கும். இந்த காடை கவனிச்சிங்கன்னா அவரோட மூமெண்ட் தெரியும். இந்த வால்பேப்பரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதனோட எஃபெக்டை நீங்கள் இந்த பூனையோட கண்ணாடி போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு குருவி பறக்கிற மாதிரி இருக்கும் மூவ் ஆகும்போது, அதுவும் ரொம்ப வித்தியாசமாக அழகாகவே இருக்கும். உங்களோட ஃபோனுக்கு வால்பேப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார் வார் மூவியோட ஒரு வால்பேப்பர், இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இந்த பின்னாடி இந்த நீல கலர் போர்டை கவனிச்சிங்கன்னா தெரியும், அதனோட மூமெண்ட் 3D இஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வால்பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சத்தியமாக உசுர விட்டுருவாங்க. இது ஒரு ஸ்கவுல், அதனோட மூமெண்ட்டும் செம்மையாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நானாக க்ரியேட் பண்ணின ஒரு வால்பேப்பர். இதில் நாங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணியும் செஞ்சுக்கிறலாம். நான் அதை எப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டித்தரேன். இதில் பின்னாடி இந்த மரத்தை பார்த்திங்கன்னா அதனோட மூமெண்ட் தெரியும். அது முழு மூமெண்ட்டையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறது கொஞ்சம் கஷ்டம். இப்படி அழகான வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன், பார்த்துக்கிறேங்க. ப்ளே ஸ்டோருக்கு போங்க. இதுக்குள்ளே போயிட்டு மேலே சர்ச் பாரில் இப்போ பார்த்திங்கன்னா இதில் டைப் பண்ணியிருக்கேன், 3D பெர்லெக்ஸ் லைவ் வால்பேப்பர் அப்படின்னு டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ இல்லை, சின்ன ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது, ஒரு சின்ன அமௌண்ட் தான். அது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். அப்படி இதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்ஸ்டால் பண்ண சொல்லி காட்டும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள அப்ளிகேஷன் வந்துடும், அதாவது இப்படி டவுன்லோட் ஆகியிருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்துக்கிறலாம். இதில் நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வால்பேப்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கிறலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது நம்ம தலை அயன்மேன் தான், ஏன்னா அதனோட எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருந்துச்சின்னு, இதை பார்க்குறவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். இதில் உங்களுக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறலாம் உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பராக. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதோடய ஃபோனுக்கு ஒரு வேறு ஒரு லுக்கை கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இது வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது கூடுதலாக. ஐஃபோனுக்கு இப்படி ஏதாவது நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு வால்பேப்பரை எப்படி செட் பண்ணிக்கிறணும்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வால்பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால நான் இந்த வால்பேப்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. செட் வால்பேப்பர்னு காட்டும், பிறகு அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு பிறகு காட்டும் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வேணுமா, ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் ரெண்டுக்குமே வேணுமான்னு. உங்களுக்கு ரெண்டுக்கும் தேவைன்னா ரெண்டுக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஹோமுக்கு மட்டும்னா அதுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ரெண்டுக்குமே செலக்ட் பண்ணுறது என்ன பொறுத்தளவில் நல்லோம், ஏன்னா அது எஃபெக்ட் அந்த மாதிரி நல்லா இருக்கும். நான் அதை கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அது செட் ஆயிடுச்சு. இப்போ பேக் போய் பார்த்தோன்னா இப்படி தான் அந்த வால்பேப்பர் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் அதனோட எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்குன்றது, செம்மையாகவே இருக்கும். நாங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துக்கிறலாம், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதில் நான் உங்களுக்கு காட்டித்தரேன், உங்களுக்கு பிடிச்ச தீம் ஒன்று
செட் பண்ணிக்கிறதுன்றது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் லேயர் செலக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் லேயர் செகண்ட் தேர்டுன்னு சொல்லி. நீங்கள் ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கிறங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு என்ன பேக்ரவுண்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கிறானும். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ரெண்டாவது லேயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது லேயர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மூணாவது லேயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அது மூணும் சேரும் போது தான் அந்த 3D எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ மூணு லேயரும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் மேலே ஒரு சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பேரை டைப் பண்ணிக்கிறனும். கிட்டத்தட்ட 5 எழுத்துக்களுக்கு குறையாமல் இருக்கணும். நான் சும்மா இப்போதைக்கு டைப் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கீழே எஃபெக்ட் இது காட்டும். நான் ரெயின் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ரிவியூ உங்களுக்கு அதை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக காட்டும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண நான் வால்பேப்பர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துக்கிறலாம் டெமோவாக. அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு இது ஓகேன்னா நீங்கள் சர்வ் கொடுத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் செட் வால்பேப்பர் கேட்கும். அதில் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் ரெண்டையும் கொடுத்துக்கிறங்க. இப்போ வால்பேப்பர் செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஃபோனில், நல்ல ஒரு 3D எஃபெக்டோடு இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வால்பேப்பரெல்லாம் சூப்பராக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். செம்மையாக இருக்குல்ல? இப்படி ஒரு வால்பேப்பரை நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஷாக் ஆகிடுவாங்க, உசுர விட்டுருவாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இந்த ஆப் செம்மையாக இருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இதில் உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். இதை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போ நீங்கள் உடனே பார்த்துக்கிற கூடியதாக இருக்கும். என்ன சோஷியல் மீடியா மூலமாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.